ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செபியோட புது செட்டில்மெண்ட் சைக்கிள் ரூல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். என் பேர் ராஜா, நீங்கள் பார்த்துட்ருக்குது எம்எஃப் இன்வெஸ்ட். செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ நாளாக செட்டில் ஆகுது, செட்டில் ஆகுது அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ நாளாக க்ரெடிட் ஆகுது அப்படிங்கிறது தான் செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டோட செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 3 working days. சப்போஸ் நம்ம இப்போ ஒரு ஃபண்டை விற்கிறோம் அப்படின்னா 3 நாளில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆயிரும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ரூல். February 1st இந்த 3 நாளுக்கு பதிலாக T+2 அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா ஏஎம்சியும் 2 நாளில் நம்மளோட அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விற்கிறோம் அப்படின்னா 2 days அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிரும். இதுதான் T+2 செட்டில்மெண்ட் சைக்கிள். ஸோ இனிமே வந்து 3 நாளுக்கு பதிலாக 2 நாளில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆயிரும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரூல் எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா செபியோட புது ஸ்டாக் மார்க்கெட் ரூல். ஸோ எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இனிமேல் வந்து எந்த ஷேர் விற்றாலுமே நமக்கு வந்து T+1 செட்டில்மெண்ட் சைக்கிள் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வரைக்கும் டைரெக்ட் ஷேர்ஸ் நம்ம விற்றோம் அப்படின்னா 2 நாளில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆகிருக்கும். ஆனால் இனிமேல் வந்து 1 நாளில் அக்கௌண்ட் பணம் க்ரெடிட் ஆயிரும். ஸோ எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஷேர்ஸுமே இனிமேல் T+1 செட்டில்மெண்ட் சைக்கிளை ஃபாலோ பண்ணணும். ஸோ டைரக்ட் ஷேர்ஸ் எல்லாமே T+1 செட்டில்மெண்ட் சைக்கிள் ஃபாலோ பண்ணதுனால மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே T+2 செட்டில்மெண்ட் சைக்கிள் இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த புது ரூல் வந்து February 1, 2023 நம்ம ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் நம்ம இப்போ ஒரு ETF விற்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே இனிமேல் T+1 செட்டில்மெண்ட் சைக்கிளை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபடி நமக்கு 1 நாளில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆயிரும். ஸோ இப்போ வேர்ல்ட்லேயே இந்தியா தான் ஃபஸ்ட் கண்ட்ரி T+1 செட்டில்மெண்ட் சைக்கிளை ஃபாலோ பண்ணுறது. வித் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா T+2 செட்டில்மெண்ட் சிஸ்டம் தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. கட் ஆஃப் டைமில் எந்த சேஞ்சுமே இல்லை, அது ஏற்கனவே இருக்கிற அதே ரூல் தான். சப்போஸ் நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறோம் அப்படின்னா பிஃபோர் 3 PM விற்றோம் அப்படின்னா அது வந்து அதே நாளில் என்ஐவியில் கன்சிடர் ஆகும். ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 2 days எடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் பணம் செட்டில் பண்ணிடுவாங்க. லிக்யூட் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் 1:30 PM, மீது எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே 3 PM தான் கட் ஆஃப் டைம். ஸோ கட் ஆஃப் டைமில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள செட்டில்மெண்ட் சைக்கிள் மட்டும்தான் இப்போ சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இனிமேல் நம்ம ஏதாவது ஃபண்டை விற்றோம் அப்படின்னா 2 days நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.